ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணர் கதை கேட்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் கொடுத்த வரம் என்று உணர்வோம் என்பதை விளக்கும் எளிய கதை. ஒரு தந்தையும் மகனும் ஒருவரிடம் ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக விளங்கினர். நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய இயலாத முதுமை பருவத்தை அடைந்தார். அந்நாட்டின் சட்டப்படி அவரை மகன் மலைப்பகுதியில் கொண்டு விட்டு விட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார். தந்தையை பிரிய அவனுக்கு மனமே வரவில்லை. எனினும் அரச தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதலில் சுமந்து சென்றான். மலைப்பகுதியை அடைந்தபோது அவனுடைய மனம் மிகவும் வருந்தியது. ஆதலால் அவன் தந்தையை தன்னுடனே அழைத்து கொண்டு திரும்பி வீட்டிற்கு வந்துவிட்டான். வீட்டின் பின்பகுதியில் தந்தையை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்தான். மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்து வந்தான். ஒரு நாள் அரசன் தன் மக்களின் அறிவு திறனை சோதிக்க எண்ணி போட்டி ஒன்றை அறிவித்தான். அதாவது, தட்டாமல் ஒலி எழுப்பும் மேளம் ஒன்றினை தயார் செய்து வருமாறு மக்களிடம் கூறினார். வழக்கம் போலவே எல்லா மக்களும் பின்வாங்கிவிட்டனர். அரசனின் கேள்வியால் மகன் மிகவும் சோர்ந்து தந்தையிடம் வந்து நடந்ததை கூறினான். தந்தை அவனிடமே, மேளத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள், மலைப்பகுதிக்கு சென்று தேனீ கூடு ஒன்று கொண்டு வா, அதனை உள்ளே வைத்து மேளத்தை தயார் செய் என்றார். மகனும் தந்தை கூறியவாறே மேளத்தை தயார் செய்து அதனை அசைக்காமல் கொண்டு சென்று அரசனிடம் தந்தான். அரசன் மேளத்தை கையில் எடுத்து மேளத்தை அசைத்தான். மேளத்திற்கு உள்ளே இருந்த தேனீக்கள் அசைவினால் மேளத்திற்குள் இங்கும் அங்கும் பறந்தன. இதனால் மேளத்தில் தட்டாமல் ஒலி உண்டானது. இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அரசன், உன்னால் எப்படி சரியான விடைகளை செய்து காண்பிக்க முடிந்தது என்று கேட்டான். அரசே, உங்களுடைய கேள்விக்கு விடை காணும் அளவிற்கு எனக்கு அனுபவம் கிடையாது. என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார். அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விக்கான பதில் கிடைத்தது என்று கூறினான். இளைஞனின் பதில் அரசனை நெகிழவை செய்தது. சிக்கலான பிரச்சனைகளை தீர்வு செய்ய வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை அரசன் உணர்ந்து கொண்டான். உடனே அவன், இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய்விட தேவையில்லை என்று உத்தரவு புறப்பட்டான். அது முதல் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக கழித்தனர். அனுபவ அறிவு என்றைக்கும் விலை மதிப்பில்லாதது என்பதை தட்டாமல் ஒலியெழுப்பும் மேளம் கதை மூலம் அறியலாம். வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதை நமக்கு ஸ்ரீ கிருஷ்ணன் கொடுத்த வரம் என்று உணர்வோம். நம்மை ஆளாக்கிய பெற்றோரின் வயதான காலத்தில் அவர்கள் நம்மோடு இருப்பதும் அவர்களை பராமரிப்பதும் நமக்கான கடமை மட்டுமல்ல, நமக்கு கிடைத்த வரம் என்று உணர்வோம். தொப்புள் கொடியில் இருந்தே தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்த கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் நன்றியை எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நாம் நன்றியுடன் பராமரிக்க வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.